நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதற்கு முன்னாடி வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஜோதிடர்கள் அதை வந்து புரிந்து அதை பார்த்து அது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உணர்றாங்க. இந்த அச்சய இலக்கண பத்ததியில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எளிமையான கணக்குகள் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க முடியும். ஒரு ஒரே கணக்கு முறைகள், அடுத்தது வந்து அப்படின்னா ஒரு புரிதலுக்கான 2 + 2 = 4. அப்போ அச்சய இலக்கணத்தில் அச்சய நட்சத்திரம் குறிக்கிறோம், அச்சய பாவகத்தை குறிக்கிறோம். இது எல்லாமே கணக்கு முறையில் எளிதாக புரிய கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு, இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு எவ்வளவு தூரம் பயணிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்னாடி, இப்போ 11:30 ஒரு பஸ்ஸில் போகிறோம், 12:30 இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை, 11:30 ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதை பார்த்து அந்த டயத்தில் போனால் அந்த விஷயம் அந்த செயல் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் அந்த செயலை முற்படுத்தலாம் அல்லது அந்த செயலை செயல்படுத்தலாம். இல்லைங்க 11:30 நடக்காதுன்னா இன்றைக்கி தள்ளி போட்டுட்டு இன்றைக்கி மாலையோ இல்லை அதற்கு முத நாளோ முந்தைய நாளே நம்ம செயல்படுத்தலாம்ல. இவ்வளோ அழகாக இந்த கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையோடு பயன்படுகிறது. வாழ்க்கையை நம்மளுடைய வெற்றி பெற ஜோதிடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு ஒரு காலத்தோட கண்ணாடி. நீங்கள் ஒரு கூகுள் மேப்பில் எப்படி பாதையை போட்டு கரெக்டாக போனால் 6:22 நீங்கள் போய் சேரலாம் அந்த இடத்திற்கு அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுவது போல், உங்களுடைய இலக்கு என்ன என தீர்மானிக்கப்பட்டு விட்டால், உங்களுடைய பாதை தீர்மானிக்கப்பட்டு விட்டால், கண்டிப்பாக நீங்கள் சென்று அடையக்கூடிய முன்னேற்றமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், உங்களுடைய அனைத்து செயல்களுக்கும் கண்டிப்பாக பாதை காட்டும், பாதையை வழிகாட்டும் இந்த ஜோதிடம். நீ பழம்ப படிங்க பிடிங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. டெய்லி நீங்கள் ஒருத்தட்ட போய் பாதை கேட்க முடியுமா, வழி கேட்க முடியுமா? அதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு ஜோசியர். நீங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி 12வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுங்க, வாழ்க்கை மாறுதா இல்லைன்னு பாருங்கள். இது நல்லது, இது கெட்டது, இது தப்பு, இது தவறு, இது உண்மை, இது பொய், இது நிஜம், நம் வாழ்க்கை வெற்றி சந்தோஷம் அன்பு ஆனந்தம் காமம் இச்சை சந்தோஷம் பொருள் இன்பம் எல்லாத்துக்கோட அடிப்படை வந்து ஜோதிடம் தாங்க. அதுதாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தர் ஒரு ஜோதிடர் அப்படின்னா இதை நான் மட்டும் வச்சுக்கிட்டு நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமாங்க? அதை நீங்கள் படிச்சுட்டா உங்களுடைய சமூகம் உங்களுடைய சார்ந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் வெற்றி பெற வைக்க முடியுமா? முடியும் கண்டிப்பாக. நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது இங்கே வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, பிரபஞ்சத்தோட கட்டளை, பிரபஞ்சம் கொடுத்த நம்ம கொடுத்த வழி. அதை தொட்டு வந்து இந்த ஜோதிடத்தை நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கணும். அது குறிப்பாக வந்து அந்த 9 to 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜோதிடம் கல்வி இருந்தாலே, இந்த கிரகங்களோட தன்மைகள் தெரிந்தால், நட்சத்திரங்களோட தன்மைகள் தெரிந்தால், அவர்களுடைய வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றி பெற வைக்க முடியும். நீங்கள் என்ன படிக்க வைங்க, ஐஏஎஸ் படிக்க வைங்க, ஐபிஎஸ் படிக்க வைங்க, கலெக்டர், இது என்ன துறையில் வேணாலும் வெற்றி, இன்ஜினியர் படிக்க வைங்க, மருத்துவம் படிக்க வைங்க, வக்கீல் படிக்க வைங்க, ஆசிரியராக படிக்க வைங்க, எதை வேணாலும் படிக்க வைங்க, கூடுதலாக கல்வியாக நம்மளுடைய வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஜோதிடம் என்பது ஒரு கலையாக ஒரு கல்வி பாடத்திட்டங்களாக வந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த ஜோதிடத்தை பயின்று இந்த ஜோதிடத்தின் மூலமாக வரக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி உண்டு, ஒரு யோகம் உண்டு. கண்டிப்பாக இது புரிந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஜோதிட கல்வி எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறத விஷயம். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தான் அச்சய இலக்கண பத்ததியோட குறிக்கோள். அதுதான் எய்ம். கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் பாதையை பாருங்கள். வெற்றி பெற முடியுமா, எதன் மூலமாக வெற்றி பெற முடியும், எப்படி வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும், எவ்வளோ தூரம் வெற்றி பெற முடியும், எவ்வளோ தூரம் நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக படிங்க, ஜோதிடம் படிங்க. வீட்டுக்கு கண்டிப்பாக யார் ஒருத்தர்னாலும் வீட்டில் ஒருத்தர், அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி யாராக ஒருத்தர் ஜோதிடத்தை புத்தகம் நிறைய புத்தகம் இருக்குது, படிங்க, வாங்கி படிங்க. கண்டிப்பாக வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டும் ஜோதிடம் சம்மந்தப்பட்டும் நம்மளுடைய இரு கண்கள்
கண்டிப்பாக அதை படிங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். இன்றைக்கி வந்து செந்தில் ராஜா அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து கேள்வி கேட்டுறாங்க, வீடு வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுறாங்க. அவருடைய லக்கணம், ஜென்ம லக்கணம் விருச்சகம், ஏஎல்பி லக்கணம் மீனம். மீன லக்கணாதிபதி யார் அப்படின்னா, குரு ஏழில் இருக்கார், பலமாக குரு பார்வையில் லக்கணம் அமைந்தது யோகத்தை கொடுக்கும். அடுத்தது லக்கணாதிபதி யார் அப்படின்னா, நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உத்தரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம். சனி பகவான் குரு சனி ஏழில் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லது. அடுத்தது இப்போ வந்து வீடு வாங்கலாமா, நாலாம் அதிபதி புதன் வந்து லக்கணத்தில் நீசமாகி செவ்வாயோடு சேர்க்கப்படுவதால் இவரோட வீடு சம்மந்தப்பட்ட யோகம் அமையாது. அதுவே இவருடைய கணவன் மனைவி உறவுகள் வீட்டில் உள்ள நபர்கள் மூலமாக இந்த ஜாதகர் வீடு வாங்க முடியுமோ முடியும். ஏன்னா ஏழாம் வீடு என்பது கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி குரு சனி சேர்க்கை பெற்று இருப்பது, மனைவி மூலமாக மனைவி பேரில் இந்த ஜாதகர் வீடு வாங்கலாம் வீடு வாங்கலாம். எப்போ சார் வாங்கலாம்? உத்தரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம், ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதனோட நட்சத்திரம் லக்கணத்தில் நீசம் வருவதால் கண்டிப்பாக 2022 ஏப்ரல் மாதம் 16 தேதிக்கும் பிறகு ரேவதி நட்சத்திரம் 1 பாதம் இவர்களுக்கு வீடு உண்டு. அதன் பிறகு வீட்டு வேலை ஆரம்பித்தால் சந்தோஷமான ஒரு யோகமான காலமாக அமையுது. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமான நேரம், ஒரு யோகமான காலம் அப்படிங்கிறது 2022 ஏப்ரல் மாதம் 16 தேதிக்கும் பிறகு வருது, ஒரு யோகம் உண்டு. சார் இப்போ செவ்வாய் புதன் சேர்க்கையில் இருக்கே சார் அப்படின்னா, கரெக்டு. இப்போ செவ்வாய் புதன் அப்படின்னா இந்த லக்கணத்திற்கு 6 அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதேமாதிரி ஏழாம் வீட்டுக்கு 6 அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். கண்டிப்பாக வந்து கடன் மூலமாக வீட்டை அமைத்துக் கொள்ளுதல் நல்லதாக இருக்கும். பூர்வீக இடத்தை தவிர மற்ற இடங்களுக்கு புதிதாக ஒரு மனையை அமைத்து கொண்டு, அதுவும் தெற்கு வடக்கு மனையை அமைத்து கொண்டு, வீட்டின் அருகில் கோவில் சம்பந்தப்பட்டது, குளம் சம்பந்தப்பட்ட கலை கரை சம்பந்தப்பட்டது அல்லது வளைவு சம்பந்தப்பட்ட இடங்களில் மனையை அமைத்துக் கொள்வது இந்த ஜாதகத்திற்கு யோகமான காலம் உண்டு. ஒரு யோகமான காலம் 2022 டு 2027 வரையுமே இருக்குது. ஒரு வாய்ப்பை பயன்படுத்திங்க, சந்தோஷமான ஒரு காலம். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் வந்து உங்களுக்கு வந்து எப்போதும் அருள் புரியட்டும், உங்களுடைய வாழ்க்கை வளமாகட்டும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சில ஜாதகங்கள் யோகமான காலம் வரப்போகுது அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க, எதிர்மறையாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது தயவு செய்து நான் எப்படி சொல்கிறேன், அந்த ஜாதகத்தில் சந்தோஷமான ஒரு பகுதி இருந்தால் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதில் வந்து ஜாதகத்தில் இல்லை என்றால் கண்டிப்பாக அவங்க என்ன இருக்கோ அதை சொல்லும்போது சற்று மன வருத்தங்கள் இருக்குது. அதற்கு வந்து புரிந்து கொண்டு வாழ்க்கை, இப்போ என் பேரில் வீடு கட்ட முடியாது அப்படின்னு ஜாதக பேரில் வீடு கட்ட முடியாது என்றால் ஜாதகருடைய மனைவி பேரில் வீடு வாங்கலாமோ வாங்கலாம். கண்டிப்பாக ஆகஸ்ட் வரக்கூடிய 2022 யோகமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இவர்களுக்கு கூடிய விரைவில் வீடு அமையட்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் இவர்களுக்கு வீடு அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இன்னொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.